ஆட்டுக்குட்டியினுடைய குறும்புத்தனம் பாருங்க எங்க ஏறி நிக்கிறாங்க. இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் மரத்திலேயே ஏறிக்கிட்டு நடக்காங்க. எங்க படுப்பான்னு சொல்ற மாதிரி இங்கதான் படுப்பான். இவங்க எல்லாம் மண்ணு குட்டிங்க, மண்ணிலே படுத்துக்குவாங்க. இங்க ஒருத்தர் இருக்காங்க தெரியல. கொம்பு குட்டி டேய் ஏன் அவங்கள போய் அடிக்கிறீங்க? டேய் கம்பிட்டுருக்க மாட்டேன். இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுடைய பிள்ளைங்க, அதனால் வந்து இந்த கருப்பு குட்டியை போய் இடிக்குது. இவங்களும் வந்து இவங்களுடைய பிள்ளைங்க. இந்த ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாப்போம். நல்லா காட்டுறேன் ஏ கருவாச்சி உனக்கு ரொம்ப சேட்டை தான். கருவாச்சி வந்து அதிகமான சேட்டை இல்லை, நம்ம செவலையும் தான் அதிகமான சேட்டை பண்ணுவோம். உங்கள் ஆடை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். ஆடு வந்து ஒரு ஒரு மாதிரினா ஒரு ஒரு ஆடும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நாம் தான் அதுக்கிட்ட புரிஞ்சிக்கணும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. டேய் ஏன் அதை போய் இடிக்கிற, என்னாச்சு உனக்கு? இந்த கருப்பு குட்டி வந்தா எதுக்காகன்னா நம்மக்கிட்ட வந்து பால் குடிச்சிடும் அப்படின்றதுக்காக இது இடித்து முடிக்கிறது அந்த குட்டியை. அதே இவங்க வந்தால் மேலே என்ன கூட இடித்து முடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய பிள்ளைங்கள். சொல்லுங்க. என்னாச்சு?